ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் சிம்பு நடிக்கிற STR 48 படம் ஏறக்குறைய ட்ராப்பு அப்படின்னு நானே கூட சொல்லியிருந்தேன். வந்து அதுக்கான காரணமும் சொல்லியிருந்தோம். என்னென்னா வந்து ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கதைகள், லண்டனில் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தமாக வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டார் சிம்பு, தாய்லாந்து போயிருக்காரு, இப்படியாக சில விஷயங்கள் பேசுனது. ஏற்கனவே வந்து இதே கதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போய் தேசிங்க பெரியசாமி சொல்லி அங்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காத்திருந்து அதுக்கப்புறம் தேசிங்க பெரியசாமியால் இந்த மாதிரியான ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்க முடியுமா, இல்லது இது சரியாக தனக்கு வருமா, ஏதோ மனசு ரஜினிக்குள்ளே தோணின ஒரு மனசு, இல்லை நீங்கள் வேறு யாராவது ஹீரோ வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து வெவ்வேறு எங்கேயோ ஒரு ப்ரொடியூசர் சுற்றி கடைசியில் கமலஹாசன் பண்ணணும் அப்படின்னு அங்கே வந்து நின்னது. அதன் பின்னணியில் சிம்புவுக்கு எதிரான சில சூழ்ச்சி வலைகள்லாம் நடந்தது, அதை ரொம்ப டீப்பாக போக வேணாம். கமலஹாசன் கையில் வந்த பிறகு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இது சிம்புவுக்கு பண்ண கதை தானேங்க அப்படின்னு, சிம்புக்காக வந்த கதை தானே, ஆமாங்கன்னு அப்போ அவரே நடிக்கட்டும், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்படி உருவானது தான் STR 48. ஏன்னா இந்த கதையில் கமலஹாசன் ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு ஆளுமையான நடிகர்கள் நடித்தால் தான் சரியாக இருக்கும்னு சில பேருடைய கருத்து. தான் பண்ணால் என்ன, தன்னுடைய தம்பி சிம்பு பண்ணால் என்ன அப்படின்ற ரேஞ்சில் கமல் வந்து கொண்டு வந்து இந்த ப்ராஜெக்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஜவ்வாக இழுத்துக்கிட்டே இருந்தது. எப்போ 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 அப்டேட், எப்போ அப்டேட், எப்போ அப்டேட், எப்போ கேட்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இந்த படம் சிம்புவோடைய சினிமா கேரியரில் மிக முக்கியமான படம், பட்ஜெட் படம், அந்த பெரிய பட்ஜெட் படம், ஒரு 200-250 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. இன்னொரு தகவலும் வந்து இடையில் ஓடிட்டுருது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த படம் ஏன் ட்ராப் ஆக போகுது அப்படின்றதுக்கான விஷயம் வந்து கமலஹாசனுடைய மகள்கள் சுருதிஹாசன், அக்ஷரா, இவங்க ஏறக்குறையும் வந்து நமக்கு தெரியாது ப்ரொடக்ஷனாக அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்போது, ப்ரொடக்ஷனாக உள்ளே இறங்கி இதுவும் இல்லை, எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் டிசைன் ஆகுது, எந்த எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இந்த ஹீரோவுக்கு இது கரெக்டாக வருமா, ஏன்னா புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, அதனால் கமலஹாசன் உள்ள அத்தனை திறமையும் அவர் ரெண்டு மகள்களுக்கும் உண்டு. சுருதி கூட நடிக்கிறாங்க பாடகி, இதெல்லாம் தாண்டி அக்ஷரா வந்து மிகச்சிறந்த இயக்குனராக வரப்போகிறாங்க. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ரஜினியோடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கூட அக்ஷராஹாசன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணும் பொழுது சிம்புக்கான ஓப்பனிங், அவருக்கான மார்க்கெட்டிங், அவருக்கான வியாபாரம் இதெல்லாம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக தெரியலையா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகலாம் இருக்குது. அதை வச்சு தான் ஏன்னா அப்டேட் கேட்குறாங்க அப்படின்போது திரும்ப அதான் சொன்னது, கமலஹாசன் நினச்சிருந்தா ஒரு ஏதாவது ஒரு ஸ்டில்ல விட்டுருக்கலாமே அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வரப்போகுது, இல்லைன்னா நாளைக்கு வரலாம். எஸ்டிஆருடைய பிறந்த நாள் குறிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு அப்டேட் வருது அப்படின்னு. இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, திரும்ப அது அந்த படம் ட்ராப்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, கமலஹாசனுடைய பிறந்த நாள் இந்த 2023 நவம்பர் 7ஆம் தேதி பிரம்மாண்டமான ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுருந்தார் ஒரு நட்சத்திர ஹோட்டலில். தமிழ் சினிமா, கன்னட சினிமா, தெலுங்கு, மலையாளம், ஏன் பாலிவுட்லேருந்து நிறைய பேர்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஏன் சிம்பு வரல அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படத்தில் வந்து, குறிப்பாக சிம்புவோடைய படவிழாக்களுக்கு கமல் வந்திருந்தார். கமலுடைய படவிழா விக்ரமுக்கெல்லாம் வந்து சிம்பு கலந்துக்கிட்டு அவ்வளோ ஸ்பீச்லாம் கொடுத்துருந்தார். அடிப்படையில் சிலப்பரசன் வந்து ரஜினியுடைய மிக தீவிர ரசிகர், அவங்க அப்பா அதனால தான் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு வச்சார் வந்து. இன்றைக்கி லிட்டில் சூப்பர் ஸ்டார், எதிர்காலத்தில் சூப்பர் ஸ்டாராக வருவார் தன் மகன் அப்படின்னு, அதற்கு அத்தனை முக்கியமான தகுதி உள்ள ஒரு நடிகர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சிலம்பரசனுக்கு 24 கிராஃப்ட் இருக்கு இல்லைங்களா சினிமாவில், அது அத்தனை அத்துப்படி, அது ப்ளஸ்ஸும் கூட மைனஸ் கூட, அது அதிகம் என்ன நிறைய அவருக்கு மைனஸாக ரிவர்ஸ் அடித்தது தான் வந்து அதிகம். சரி, அந்த டாப்பிக்குள்ளே போக வேணாம். இப்படி ஒரு கமலஹாசன் நவம்பர் 7ஆம் தேதி நடந்த, கடந்த ஆண்டு நடந்த அந்த பர்த்டே பார்ட்டியில் சிலம்பரசன் வேண்டுமென்றே வரவில்லை, இல்லைனா அவருக்கு அழைப்பு கொடுக்கல. இந்த படம் வந்து STR 48 இதுக்கப்புறம் நகராது, கமலஹாசன் வேணும்னே புறக்கணிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி என்ன டாக்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனாலும் வந்து அந்த படம் உயிர்ப்போடவே இருக்கிற மாதிரியான சில டாக்ஸ் மீடியாக்களை வந்துக்கிட்டே இருந்தது. கமலஹாசன் அப்படி செய்யக்கூடிய அவரா அப்படின்போது, இந்த பிறந்த நாள்னு சொன்னோடனே ஒரு இடையில ஒரு சம்பவம் ஒன்று நான் சொல்கிறேன். நான் இது ஆக்சுவலாக வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து, ஒரு பிறந்த நாள், அந்த பிறந்த நாளுக்கு ஒரு பார்ட்டி நடந்துகிட்ருக்கு, ஒரு உற்சாகமான பார்ட்டி, உப்பா பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்திருந்தோன்னே ஒரு இயக்குனர் வந்து உற்சாகம் மிகுதியில் ரொம்ப இதுவாகி போய், கமலஹாசனுடைய வயது தான் அவருடைய அனுபவமாக கூட இருக்கலாம், அதை விட கீழே இருக்கலாம், அவர் என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் உள்ளே போனவுடனே அப்படியே இதான, கமல் சார் நாம் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவர் தோல் மேலே அவ்வளோ பேர் நின்று இருக்கும்போது கையை போட்டு
பண்ணுவோம் சார் அப்படின்னு. அவர் இயக்குனர் கம் தயாரிப்பாளர், நல்ல இயக்குனர், தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவர், அண்ணன் தம்பிகள், அவருடைய அண்ணன் தம்பிகளுடைய கதையும் கூட படமாக எடுத்திருக்காரு அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் கமலஹாசன் ஏற்கனவே வந்து ஒரு எல்லா மனிதருக்கும் உள்ள ஒரு ஈகோ தானே, வந்து அப்படி ஒரு இருக்கிற நபர் அவ்வளோ பேர் சபையில் வந்து கையில் ஒரு சரக்கு கிளாஸோடு தோலில் போட்டார். சரி படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கப்பட்டது. அந்த படத்தை கமலஹாசன் தன்னுடைய சோதனை முயற்சிக்காக எடுக்கப்பட்ட படம். இந்த தோலில் போட்ட இந்த இயக்குனர் கம் தயாரிப்பாளரை வெச்சு செய்யணுன்றதுக்காக வெச்சு செஞ்சது. அதனால் பெரும் நஷ்டத்தை உருவாக்கி அந்த இயக்குனர் கம் தயாரிப்பாளரை கடங்காரனாக மாற்றியவர் கமலஹாசன்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ வந்து சிம்பு வந்து இந்த பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கலை. அதனால தான் வந்து கமல் கோபமாயிட்டு இந்த தேசிங்க பெரியசாமி இயக்கப் போகிற இந்த STR-48 வந்து ட்ராப் ஆக போகுது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இப்போ அப்டேட் வரப்போகுது, அப்டேட் மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. அடுத்து வந்து ஷெட்யூல் எப்போ கிளம்ப போகிறாங்க, எப்போ இந்த படத்தை முடிக்க போகிறாங்க, எந்த மாதிரியான இது, ஒருவேளை கிளம்பிட்டாங்கன்னு வச்சுங்க, ஓகே படத்தினுடைய அப்டேட் வர ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா கமலஹாசன் நம்ம ஒரு தரப்பில் இப்படி ஏதோ ஒரு அவர் வந்து வன்மம் பிடிச்சவர், ஈகோ பிடிச்சவர், கௌரவம் பார்க்கிறவர், அவரை சீண்டிட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணெலாம் கிடையாது. கமலஹாசன் வந்து யார் ஜெயிக்கிறவங்க, யார் இப்போ அப்டேட்டில் இருக்கவங்க, யார் லைம்லைட்டில் இருக்கவங்க, அதை சரியாக பார்த்து அவங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஒரு தடவை நெப்போலியன் தான் சொல்லிகிட்டு இருந்தார், என்ன சொன்னார், ஒரு ரஜினி கமல் ரெண்டு பேரும் கலந்துக்கிற ஒரு விழாவில் நம்ம கலந்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையை பிடிச்சி ரஜினி சார் பேசிக்கிட்டே இருந்தார், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார், இது பண்ணிருந்தார். கமல்கிட்ட நான் வந்து அவர்கிட்ட நான் கமல் சார்கிட்ட பேசணும் போகும்போதெல்லாம் வந்து என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி போக ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் நானே சிரித்த போது கூட அப்படி முகத்து வேறு பக்கம் திருப்பிக்கிட்டார். ஓகே வித்யா கர்வம், அவருக்கு இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. ஆனால் ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு ஏமாற்றம், ஏன்னா அவருடைய பெரிய ரசிகன் நானே. அதனால் நான் அப்படியே அதை விட்டுட்டு அந்த விழாவில் கலந்ததெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு ஒரு நாள் கமலஹாசன் அவர்கிட்டருந்து ஃபோன் ஒன்று வருது. வந்த பிறகு ஆஃபீஸ் வர முடியுமான்னு இப்போ வந்துடுறேன் சார்ன்ட்டு போனேன். சீவலபுரி பாண்டி படத்தை பார்த்து நான் அந்த கேரக்டர் அந்த இதில் நான் தான் முதல்ல நடிக்க வேண்டியதாக இருந்தது, எனக்கு தான் அந்த வாய்ப்பு வந்தது. அந்த நேரம் வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தாலும் நான் வந்து இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் யார் நடிக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு பத்திரிகையில் செய்தி, அப்புறம் ஃபோட்டோஸ், அப்புறம் விளம்பரம்லாம் பார்த்தேன். அப்போ முழு படத்தை பார்த்த பிறகு மிக பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கை கொடுத்தாரு. எனக்கு எப்படியோ ஒரு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. சார் உங்களாக கூட சேர்ந்து நானும் நடிக்கணும் அப்படின்னு என் ஆசையை சொன்னப்போ, அப்போ மருதநாயகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான வேலைகள்லாம் நடந்துருக்கு. மருதநாயகத்தில் ஒரு வில்லன் கேரக்டருக்கு ரொம்ப நல்லா பேசப்படக்கூடிய கேரக்டராக இருக்கும், அதில் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு. சார் நான் பாசிட்டிவான கேரக்டரில் ஒரு 5 படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன், நான் எப்படி சார் வில்லன் அப்படின்னு. ஓகே அப்படியா, சரி நான் அடுத்த வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் பார்த்தா நம்ம ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக இதை சொல்லிட்டுமோ பேசிட்டுமோ அவ்வளோ பெரிய ஒருத்தர்கிட்ட நம்ம மனசில் எதுவும் வைக்காமல் என்னடாதுன்னா, அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து எந்த ஒரு தகவலும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. எனக்கும் ரொம்ப ஆசை, ஆனால் கேட்குறதுக்கு ஒரு பயம் கலந்த கூச்சம், நம்ம இப்படி பேசிட்டோம் அது உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு அதோடு விட்டுட்டேன். நான் ஒரு பக்கம் நடிச்சிட்ருக்கேன், ஒரு பக்கம் நடிச்சிருக்கேன். திரும்பவும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருது, கமல் சார் கூப்பிட்றாங்கன்னு விழுந்து அடிச்சுட்டு போனப்போ, விரும்பாண்டி முதல்ல வச்ச பேர் சண்டியர், அந்த படத்தில் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்னு. சார் நீங்கள் சும்மா வந்துட்டு போகிறேன், நீங்கள் முக்கியமான கேரக்டர்னு சொல்லவே தேவையில்ல, அந்த படத்தில் வந்துட்டு போய் அப்படின்னு சொல்லுங்கள், நான் வந்துட்டு போகிறேன்னு சிரிச்சிட்டார். அவர் நல்லமநாயக்கர்னு ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, என்னை விட அதிகமாக பேசப்படக்கூடிய கேரக்டராக இருக்கணும்னு. அதே போல தான் விரும்பாண்டி முடித்த பிறகு அந்த கேரக்டர் அப்படி ஒரு பேசப்பட்ட கேரக்டராக இருந்தது. திரும்பவும் தசாவதாரம் படத்தில், சார் என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்பொழுது நான் அதெல்லாம் வந்து வாய்ப்பு கேட்குறதுல தப்பே இல்லை, கமலஹாசன் கூட நடிப்பதில் வாய்ப்பு கேட்குறதுல எல்லாம் தப்பே இல்லை, அதுக்கான கூச்சநாச்சும் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நான் சொன்னப்போ, நான் கூப்பிட்றேன் உங்களை அப்படின்னாரு. அதே போல் கூப்பிட்டாரு. கொஞ்ச நேரம் வந்தாலும் அந்த கேரக்டர் இன்றைக்கு வரைக்கும் பேசக்கூடிய கேரக்டராக இருக்குது. அதான் இரண்டாம் குலோத்துங்க சோழனாக நடிச்சிருப்பார். இந்த கழுமரம் ஏற்றுவார், இல்லைன்னா அந்த இதில் கட்டி விடுவார் கழுமரம் ஏற்றி கமலஹாசனை வந்து கேரக்டர். கொஞ்ச நேரம் தான் வந்திருக்கும். இதுக்கு எதுக்கு அது சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல கலைஞனை, நல்ல படைப்பாளியை கமலஹாசன் இந்த ஈகோலாம் பார்த்து மாட்டார், கரெக்டாக தேர்ந்தெடுப்பார்.
அது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வச்சிருக்க மாட்டார். அவருக்கு பொறுத்த வரைக்கும் திறமைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர், அந்த திறமையை சரியாக பயன்படுத்திக்கூடியவர் அப்படின்னு. இப்போ அதேதான் சிம்பு மேட்ருக்கும் வந்து எத்தனையோ மேடையில் சொல்லியிருக்காரு. தம்பி சிலம்பரசன் என்ன மாதிரியே வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தது, அத்தனை வித்தையும் கற்ற வித்தகன் அப்படின்னு. அந்த எத்தனை வித்தைன்னு அதில் பல அர்த்தங்கள் உண்டு, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் அப்படின்னு சொன்னது. இப்போ எஸ்டிஆர் 48 வந்து ஒரு வழியாக அந்த படம் ஸ்டார்ட் ஆகுதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஓகே, அதனுடைய அப்டேட் என்ன, எது இன்றைக்கி என்ன வரப்போகுது, இதெல்லாம் வந்து ராஜ்கமல் பிலிம்ஸ் கமலஹாசன் சிலம்பரசனுக்கு மட்டுமே தெரியும். இது சிலம்பரசன் ராஜ்கமல் பிலிம்ஸ் கமலஹாசனை தாண்டி தேசிங்க பெரியசாமிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலும் ஒரு படம் எடுத்துகிட்டு எவ்வளோ பெரிய கேப், ஒரு வருஷம் ரஜினிக்காக காத்திருந்து மறுபடியும் இந்த படத்துக்குள்ளே வந்து இதில் அங்கங்கே போய் ஒவ்வொரு ஏரியாவாக சுற்றிட்டு இந்த கதை ஒரு வழியாக வந்து ராஜ்கமலுக்குள்ளே வந்து இப்போ இருக்குமா நடக்குமா நடக்காதா சிலம்பரசம் இல்லையா வேற ஒரு அரசு வராரா அப்படின்ற அளவுக்கு இதாகி ஒரு இயக்குனருக்கு முக்கியமான படம். அதனால் அந்த வெளியே இருக்கிற புலியை விட இந்த கூண்டில் அடித்த புலிக்கு தான் வந்து வேகமும் வெறியும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி கண்டிப்பாக தேசிங்க பெரியசாமி மிக வேகமான ஒரு பாய்ச்சலுடன் இந்த படத்தை வந்து பாய போகிறார். இதுக்கிடையில் இந்த எஸ்டிஆர் 48 அப்டேட் வரலன்னொடனே இன்னொரு அப்டேட் வந்து சோஷியல் மீடியாவை அதுவாக ஓடிக்கிட்டு இருந்தது. என்னென்னா சிம்புவுக்கும் வரலட்சுமிக்கும் திடீர்னு திருமணம் நடக்க போகுது அப்படின்னு. இனி அது சிம்புக்கு திருமணம் ஆகணும்ட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து பல வேண்டுதல்கள், ஏறாத கோவில் இல்லை, இறங்காத தெய்வம் இல்லை, இப்படியாக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஏன்னா ஒரு 40 வயதை நெருங்கிக்கிட்டு இருக்காரு டி ராஜேந்திர அவர்கள். ஒரு பேரப்பள்ளியை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், உஷா ராஜேந்திர எல்லாருக்கும் இயல்பாக உள்ள ஒரு பெற்றவர்களுக்குள்ள ஒரு மனசு தான் அது. அது என்ன காரணத்துக்காக தள்ளி போகுந்தில்ல, மறுபடியும் வந்து வரலட்சுமி சிலம்பரசன் திருமணம் அப்படின்ற வருஷம் போடா போடின்ற படத்தில் தான் அவங்க நடிச்சிருக்காங்க. டிஆரும் சரத்குமாரும் நல்ல நண்பர்கள். இது பெரிய டாக்காக போய் திருமணம் கூட ரகசியமாக முடிஞ்சிச்சுன்ற அளவுக்குலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரெண்டு தரப்புலேருந்து அப்படிலாம் கிடையாது, ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். அந்த மாதிரியான கல்யாணம்லாம் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. என்னுடைய கவனம் சினிமா, யார் வரலட்சுமி கன்னட படம் தெலுங்கு படங்களில் நான் கவனம் செலுத்திகிட்டு இருக்கேன். இவர் வந்து நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தமாக அந்த இதுவில் இருக்கிறேன், நான் அடுத்த படம் கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், எஸ்டிஆர் 48 முடிந்த பிறகு எஸ்டிஆர் 49 யார் கூட பண்ணுறது, இந்த மாதிரியான லைனப் போயிட்டுருக்கு. ஓகே, என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா சிலம்பரசன் தனுஷ் அப்படின்ற ஒரு போட்டி இருந்தது இல்லைங்களா. அப்புறம் சிலம்பரசனுக்கு பிறகு வந்த நடிகர்கள் எல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் எல்லா திறமையும் எல்லா பலமும் எல்லா செல்வாக்கும் இருந்த சிலம்பரசன் இந்த எஸ்டிஆர் 48 பிறகு மிகப்பெரிய நடிகராக வர வேண்டும் என்பது பொதுவான கருத்து. தமிழ் சினிமா ரசிகர்களுடைய கருத்தும் அதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.